வணக்கம், என் பேர் திருமுருகன். உங்கள் இளங்கோ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு எதிர்நாயகன்னா, இதுக்கு வந்து பங்காளி தான் காரணம், அப்புறம் டேரக்டர் சர்க்குனன் தான் காரணம் நான் இவ்வளோ பெரிய பாராட்டு பேருக்கு வாங்குறதுக்கு. அப்புறம் நசீர் சார், இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ரோலு, இந்த பையன் வந்து கோ டேரக்டரும் பண்ண போகிறாரு, அப்புறம் இவ்வளோ பெரிய ரோலையும் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு எந்த கூட தயக்கம் கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய ரோலை கொடுத்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பாராட்டு பேர் இது வர்றதுக்கு காரணம் அவர் தான், நசீர் சார் தான், அவருக்கு என்னோடய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து விமல் ஹீரோ, அவரும் நானும் படம் பூரா மறைச்சி மறைச்சி நின்றுட்டுருப்போம், ஆனால் உண்மையில் நாங்கள் ரெண்டு பேரும் ரியலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதிரும் எதிரும்மா பண்ண போகிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் படம் ஷூட்டிங் முடிவுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பைக்கில் காரில் எல்லாத்தையும் ஒன்றா சுற்றிட்டு இருப்போம். எங்கள் டேரக்டர், எங்கள் பசங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னையா ரெண்டு பேரும் இப்போ எதிரும் எதிரும் பார்த்துட்டு சொன்னாக்க ஒன்றா ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கலனாக்கா, அதனால் அவங்களுக்கு முன்னாடி அப்படி மோதிக்கும் ஏய் ஏன்னு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய அடி தடி வர்றது மாதிரியான இடத்துல கூட ரெண்டு பேரும் காணோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவோம். அப்படி ஒரு நண்பர்கள் இன்றைக்கி பெருசாக வரணும். அவர் வந்து என் மேலுக்கு பசங்க விமல் கிடையாது, கலவாணி விமல் தான், பெருசாக வருவார், பெரிய பாராட்டுகளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு. அடுத்தது ஓவியா. ஓவியா வந்து நாங்கள் ஒரு 50-100 பேரில் அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடிச்ச ஒரு மலையாளத்து பொண்ணு, அது வந்து இன்றைக்கி வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கு. தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கள் என் தங்கச்சி அக்காவை பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு அழகாக பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ரவுண்டு வரும், அதுக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட தூண் வந்து சரண்யா மேடம், அவங்க அற்புதம் பண்ணிடுவோம். அதாவது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா இல்லாமல் அப்படியே கேட்டு பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க தேட்டரில் சொல்ல கிளாப்ஸில் ஆகுது. அப்புறம் இளவரசன், அவர் வந்தாவே தேட்டர் அதிருது, ஒவ்வொரு டைலாக்குக்கும் கிளாப்ஸு. அப்புறம் கஞ்சாவர் பண்ணால் தார் மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் சூரி வந்து வெள்ளக்கோட்டு சூரி, அவர் வர்ற சீனுக்கெல்லாம் கிளாப்ஸு. அப்புறம் பங்கு, அவன் நம்ம வெள்ளக்கோட்டு பையன், இந்த படத்துக்கு அப்புறம் பெருசாக வரும். அப்புறம் அம்பேத்து, கலை, முத்துராஜ், தவசி, சிந்தியா, சுஜாதா, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து. ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன் பற்றி சொல்லணும். எங்கள் இந்த படத்தில் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, நான் தேட்டருக்குள்ளே 2.5 மணி நேரம் போயிட்டு வந்தால் அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்தது மாதிரி இருக்குது, அப்படியே தஞ்சாவூருக்குள்ளே போனது மாதிரி இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக இந்த கிராமங்களில் போய் படம் பிடிக்கல. இப்போ போயிட்டு வர்றதுக்காக எல்லோரும் பார்த்துட்டு அப்படி சொல்கிறது காரணம், முக்கிய காரணம் வந்து கேமராமேன் ஓம்பிரகாஷ் சார் தான். அவர் இந்த படத்தில் வந்து தாறுமாறு பண்ணிட்டார். என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து இந்த படத்தில் வர்றது இப்போலாம் ஒரு தேட்டரே வந்து ஒரு டென்ஷனாக இருக்குன்னா, ஏன்னா அதுக்கு அவர் பண்ண ஹேண்டில் தான், வந்தால் அப்படி இருக்கண்டா அப்படின்னு அவர் ஹேண்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது சிறப்பாக வந்திருக்கு, அவருக்கு என்னோடய நன்றி.